ஹாய் கைஸ், நான் சண்மலேஸ் பண்ணி. இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஒரு மலையாள படம், கலா. ரெண்டு நாள் ஆச்சு, இந்த மதுரையிலையும் ரிலீஸ் ஆகல, சென்னையில எங்கேயுமே ரிலீஸ் ஆகல, இங்கேயும் கிளம்பி திருவண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த படத்தை. இன்னொரு படம், ரெண்டு மூணு படம் சேர்த்து பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ரிவ்யூ லேட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று தான் காரணம். ஓகே, படம் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி டேரக்டர் யாரு, கேஸ்ட் யார் அப்படிங்கறத பார்த்துடலாம். டேரக்டர் யார் அப்படின்னா ரோஹித் வி எஸ். கேஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா டொவினோ தாமஸ். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச டொவினோ தாமஸ் படம் ஒன்று பார்த்திருக்கேன். ஓகே, மீதி இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தோம்னா டொவினோ தாமஸ் கூட மாசா கெட்டா பண்ணிருக்கிறது வந்து சுமேஷ் மூர். அப்புறம் டொவினோ தாமஸ்க்கு அப்பா ஒய்ஃப் ரெண்டு கேரக்டர் யார் யாருன்னா அப்பா வந்து லால் போட்டிருக்காரு, ஒய்ஃப்னு பார்க்கும் போது திவ்யா பிள்ளை. கேஸ்ட் எல்லாம் மறந்த கேஸ்டுங்க. மலையாள படம் அப்படின்னு கதைக்குள்ள உள்ள போற முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துல வந்து கதையை இல்லைனா இத்தனோண்டு கதை படம் பார்த்து முடிச்சு மட்டமான கதை இது என்னடா அப்படின்னு முடிவு பண்றேன். போறா ஒரு பத்து மாடி பில்டிங் ஏறிட்டு கீழே போய் சித்துருங்க. ஏன்னா சில படங்கள்ல வந்து நீ கதை எதிர்பார்க்க கூடாது, அதோட ஃபீலிங்க பாக்கணும். சில படம்லாம் வந்து அந்த இடத்துல அவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பான், இல்ல அந்த இடத்துல அவனோட வழி என்ன அப்படிங்கறத முக்கியமான விஷயமா இருக்கும். படத்தை பொறுத்தவரை ஒரு நாய் குட்டி வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இல்ல தெருல போற ஒரு நாயை வளர்க்குறோம், ஒரு பாசமா வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாயோட பாசமும் அந்த நாயோட அருமையும் சோறு போட்டு வளர்க்குற அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப யோகத்தை பாக்குறவனுக்கோ இல்ல கல்ல விட்டுறவனுக்கோ ஒருக்கும் தெரியாது, சரிங்களா? சோ அதனால நீங்க அந்த மைண்ட் செட்ல போய் படம் பாத்தீங்கன்னா என்னடா இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம முதல்ல சொன்ன ஆப்ஷன் தான் பத்தாவது மாடி ஏறி கீழே போச்சிருங்க. ஓகே, சோ கதை எப்படி போகுது அப்படிங்கறத பாத்திரலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு டாக் லவரா எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு, ரொம்ப டச் ஆகும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டொவினோ தாமஸ் வந்து ஒன்னாம் மாதிரி உருப்படாதவன் குடும்பத்திலே, ஒன்னாம் மாதிரி பொறுக்கி புறம்போக்கு தண்டச்சோறு, வீட்டுல வெட்டியா இருக்கு என்ன பெறான்னு சொல்லலாம். அப்பங்க வீணாக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வச்சுக்கோங்க, வந்து மிலிட்டரி ரிட்டையர் மாதிரி ஒரு ஆள். சோ பெப்பர் ஃபார்ம் வச்சு அந்த ஒரு வீடு வச்சுட்டு தங்கி இருக்காங்க. சோ அப்பா மகே ஒய்ஃப், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் பார்த்தா அன்னோனியம்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், அவனோட கேரக்டர் சூப்பராக நினைப்பாங்க. சோ இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல வந்து டொவினோ தாமஸ்க்கு ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. யாரோ நம்மளை வாட்ச் பண்றாங்க, யாரோ நம்மளை ஏதோ பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. டொவினோ தாமஸ் ஒரு இம்போர்ட்டட் நாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கேயும் பார்க்கும்போது அமெரிக்கன் புல்டாக் மாதிரியே இருக்கும், பட் கைண்ட் ஆஃப் ஆனா இவங்க வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, ஓகேங்களா? சோ எப்படி வளர்க்கும் போது வேற எவனா நம்ம வாட்ச் பண்றானே அப்படிங்கிறது நடிகர்கள் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அப்படிங்கிறப்ப வந்து அப்பா தடுக்கி விழுந்து கால் வந்து பிசைகிறது, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்பா அங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்டு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சுட்டு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையனை பிடிச்சாரு. குட்டி பையனா நம்ம டுவெல்த் பிளஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவர் தான் நம்ம சுமேஷ் மூர். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கோர் பண்ணது சுமேஷ் மூர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படத்தையும் விட இந்த படத்துல எனக்கு அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் உடனே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ ஓகே, சுமேஷ் மூர் தான் வந்து விரட்டு போய் பிடிச்சாரு, பிடிச்சி தமிழ் பண்ணிய பிடிச்சி கூப்பிட்டு மாதிரி வராரு. ரெண்டு கை பிள்ளை வச்சு அந்த எல்போ கேப்ல கையை பிடிச்சி தூக்கி வருவாரு. இந்த இடத்துல கேமோஃப்ளெஜ் மாதிரி உனக்கு கம்பேர் பாருங்க, இப்படி தூக்கிட்டு வரத சுமேஷ் மூர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பண்ணிய வேட்டையாடி இப்படி தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. சோ அந்த சீனையோ சுமேஷ் மூர் தூக்கிட்டு போறதையோ கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நல்லா ஒரு கேமோஃப்ளெஜ் மாதிரி காமிச்சிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சோ ஓகே, ஆக்சுவல் நடந்திருக்கும் அப்படின்னா பண்ணியை பிடிச்சி வந்துட்டு இருப்பாரு, வந்துட்டு போட்டுட்டு அவன் தாத்தா போய் பண்ணி ஏத்து விடுன்னு சொல்லிட்டு நாயோட இருப்பாரு. அவன் நாய் வந்து ஒரு இந்தியன் ஸ்ட்ரீட் ஆகுது. சோ அப்படி இருக்கப்ப அந்த நாய் வந்து கொண்டு வர ரத்தமா வந்துருக்கும் தெரியுமா? சோ அந்த ரத்தத்தை போறா டேஸ்ட் பண்ணி அந்த நாய் போயிட்டு இருக்கும் போது மேலும் யாரோ கறி தோண்டு தூக்கி போடுவாங்க, அந்த கறிக்குள்ள பாம்பு இருக்கும். சோ அந்த கறியை திங்கும் போது அந்த வெடி வெடிச்சு நாய் எப்படி செதறி செத்துரும். இந்த கறி தோண்டு தூக்கி போட்டது யார் தெரியுமா? இந்த உருப்படாத பைய டொவினோ தாமஸ். சோ அவனாலதான் நாய் செத்து போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த அம்மாவோட டார்கெட் என்னன்னா அவன் ஆசாசியா வளர்க்கறான நாய், அதை இவன் கொண்டாகணும் அப்படிங்கறக்காக ஒரு மோட்டிவோட வரான்னு வச்சுக்கோங்க. நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு நாய் வளர்த்தவனோட மைண்ட் செட்ல, ஒரு நாய் பிடிச்சவனோட மைண்ட் செட்ல பார்த்தா மட்டும்தான் அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், படத்தோட அருமை புரியும், இல்லையா சத்தியமா உங்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் தாண்டி கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையெல்லாம் அறிவிப்பாருங்களேன், இவனுக்கும் நாய் பிடிக்கும் இவனுக்கும் நாய் பிடிக்கும், ஆனா அவன் தவறுதலா போடுறேன்னு சொல்லிட்டு தவறுதலா தெரியாம பண்ணேன்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் அந்த வழிங்கிறது இறந்த வழிங்கிறது அவனுக்கு தான் புரியும். சோ சுமேஷ் மூரும் தொழில்நோ தாமஸ் அடிச்சுக்கிட்டு நாறிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சண்டை நடக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சு போட்டு போயிருவான். நம்ம சுமேஷ் மூர் வந்து கொசு மாதிரி இருப்பான், இவர் நல்லா பாடியெல்லாம் அவசியம் மாசா இருப்பாரா, அடிச்சு கிழந்து கூட திருப்பி போட எந்திரிச்சு வந்துருவான், காலையில கட்டி வீடு உள்ள கட்டி பருத்துனே குடிச்சு வந்துருவான். அப்ப மெடல் ஃபார்ம் வச்சிருக்காருல்ல, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கடைத்திருத்தனமா வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள போயிட்டு சமரமே இல்லாம ஒர்க் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை போயிருப்பான், எதுவுமே நடக்காம ஒர்க் பண்ணிருப்பான். கூட எல்லாரும் போனது வித்தி மினிட்டர்ஸ் அடி சண்டை நார்வாய், பிராக்டிக்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. காலை உடச்சு வீட்டுக்குள்ள வந்து சண்டை நாரி, இதுக்குள்ள ஒய்ஃபும் அப்பாவே வந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போதுமே
அடிச்சுக்கிட்டு நாய் நாய் போச்சு அந்த ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா. அதை திரும்பி திரும்பி சொல்றேன், உங்க வீட்டோட நாய் வளர்க்குறீங்க ரொம்ப நாளா, அந்த நாய் உங்களை விட்டு வேற எவனோ ஒருத்தன் கல்லை விட்டு அடிக்கிறோம், அவங்க கண்ணு முன்னாடி இது மாதிரி நடக்குது அந்த நாய், ஒரு குடும்பம் நடக்குதுன்னா ஒரு அனுபவம் இருக்கு பாத்தீங்களா. அது அது உங்களுக்கு அனுபவிச்சிருந்தாதான் இந்த படத்தோட அனுபவம் உங்களுக்கு புரியும், இந்த படத்தோட கண்டென்ட் உங்களுக்கு புரிய வரும், இதோட இம்பாக்ட் உங்களுக்கு புரிய வரும். சோ கடைசியில என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் அடிச்சதுல யார் கடைசியில் உயிரோட இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு போகும். பட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸ்ங்க. நாயை கொண்டாச்சு, நீ வேணா என் நாயை கொண்டு போடான்னு சொல்லாம என்னைய மீறி கொள்ளுடான்னு சொல்லிட்டு டாமினோ தாமஸும் சண்டை போட்டு எனக்கு பிடிச்ச நாய் ஏன் நாயிடான்னு சொல்லிட்டு பண்ணும்போது, பட் இருந்தாலுமே அங்கங்க என்ன பண்ணி காமிச்சிருப்பேன் அப்படின்னா டாமினோ தாமஸ் நாய் பிடிக்கும், ஆனா நாயை மதிக்க மாட்டாரு. எல்லாரும் நாயை கையால தரையிடும் போது டொவினோ மட்டும் காலால தரையிடும். சோ அந்த இடத்துல வந்து நாய்க்கு இவர் அகேன்ஸ்டும் காமிச்சாலும் கடைசியில் நாய் அவ்வளவு வளர்க்கிற நாய் என்னை மீறி கொள்ளலான்னு சொல்லி உயிரை கொடுத்து சண்டை போடும் போது அது ஒரு எஃபெக்டே வேறங்க, ஒரு தனி ஃபீலா காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு வகையா நாயை லவ் பண்ணுவா அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு என் பாயிண்ட்ல முடிச்சிருப்பாங்க. திரும்பியும் சொல்றேன், நாலாவது தடவையோ அஞ்சாவது தடவையோ சொல்றேன், நாயை பிடிச்சா மட்டும்தான் இந்த படத்தோட அருமை புரியும், இந்த படம் எந்த அளவுக்கு ஒருத்துங்கிறது புரியும், எந்த ரெண்டு கால நாய்க்கும் புரியாது. சோ மிஸ் பண்ணாம அந்த படத்தை போய் பாருங்க, தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மிஸ் போய் பண்ணிடாதீங்க, உண்மையிலே படம் அவ்வளவு ஒடுத்து பாருங்க. சோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பாக்குறேன், அது வரைக்கும் டாடா பாய்.